Hello friends, welcome to 5 second GK. In this video, we will talk about the many noises in the previous video. In the previous video, the correct answer March 20. Correct பதில் சொன்ன 5 second GK நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வைரஸை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? விடை ஐவனோஸ்கி. ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. விடை விட்டமின் சி. பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி. விடை பிசிஜி. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள். விடை மே 31. டேஷ் அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அலர்ஜி நோயை ஏற்படுத்துகிறது. விடை மது. கீழ்காண்பனவற்றுள் காற்றினால் பரவும் நோய் எது? விடை காசநோய். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? விடை H1N1 வைரஸ். தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? விடை ஹன்சன்ஸ். எய்ட்ஸை உறுதிப்படுத்தும் சோதனையின் பெயர் என்ன? விடை வெஸ்டர்ன் பிளாட். யானைக்கால் வியாதி எதனால் தோன்றுகிறது? விடை பைலேரியா புழு. விட்டமின் ஏ குறைபாட்டினால் உண்டாகும் நோய் எது? விடை மாலைக்கண். மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? விடை கல்லீரல். தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1962. சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பொருளின் பெயர்? விடை கால்சியம் ஆக்சலேட். சிக்கின் செல் அனிமியா என்னும் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய்? விடை மரபியல் நோய். உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? விடை December 1. முன் கழுத்து கலலை நோய் டேஷ் குறைபாட்டினால் வருகிறது. விடை அயோடின். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் டேஷ் என்று பொருள். விடை நண்டு. புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர்?
விடை ஆன்காலஜி. மலேரியாவின் மிகவும் அபாயகரமான தன்மையுடைய வகை எது? விடை பிளாஸ்மோடியம் பால்சிபேரம். வெறிநாய்க்கடி மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை உருவாக்கியவர் யார்? விடை லூயிஸ் பாஸ்டர். உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படும் நாள்? விடை ஏப்ரல் 25. கரோனா வைரஸ் டேஷ் நோயாகும். விடை பேண்டமிக். எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது எது? விடை டெங்கு. பறவை காய்ச்சல் முதன் முதலில் எங்கு தோன்றியதாக கண்டறியப்பட்டது? விடை சீனா. உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவை போலியோ இல்லாத நாடு என அறிவித்த ஆண்டு? 2014. காசநோயை பரப்பும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? விடை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை? விடை லிம்போமா. கீழ்காணும் எந்த நோயானது விலங்கு கடித்தலால் பரவக்கூடியது? விடை ராபிஸ். சூரிய ஒளி விட்டமின் என்று அழைக்கப்படுவது எது? விடை விட்டமின் டி. நண்பர்களுக்கான கேள்வி, காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.